வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 6-10 மற்றும் 16-18 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் 128 இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 4-5 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 27-32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள். அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன, அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன. அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெறிகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள், நேர்மையாளரின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள். எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினரை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்கள் செய்து முடியுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு